பச்சரிசியையும் வாழைப்பழத்தையும் வச்சு அடுப்பே இல்லாமல் ஒரு சூப்பர் ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு வெள்ளை பச்சரிசி அல்லது சிகப்பு பச்சரிசின்னு எந்த பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பரிசியில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால நான் இன்னைக்கு சிகப்பு பச்சரிசி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் விரும்பினா வெள்ளை பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த ஒரு கப் அரிசியை போட்டு கையால் களைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா களைஞ்சதும் தண்ணியை வடிகட்டி ரிமூவ் பண்ணிடணும். வடிகட்டின தண்ணியை உங்கள் வீட்டு பூச்செடிகளுக்கு விட்டால் நிறைய பூ பூக்கும். தண்ணியை வடிகட்டி அரிசியை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தேங்காவை உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து எடுத்து தேங்காய் உடைக்கும் போது கிடைக்கிற தேங்காய் தண்ணியை ஒரு கப்பில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த அரிசியில் சேர்த்துடலாம். தேங்காய் தண்ணி இந்த ரெசிபியோட சுவையை இன்னும் அதிகமாக்கும். இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அரிசி நல்லா ஊறட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். 1 hour அப்புறம் பார்க்கலாம். 1 hour ஆகிடுச்சு. நாம் ஊற்றின தேங்காய் தண்ணியில் அரிசி ஊறி போய் இருக்குது. இந்த தண்ணியை வடிகட்டிடாதீங்க, இதுலேயே இருக்கட்டும். இப்போ ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நடுவில் ரெண்டாக கீறி போட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதால நான் ஒரு பழம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 பழம் போட்டுக்கோங்க. நம்ம ஊர் பூவம்பழம் போட்டால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம் லைட்டாக மசிற அளவுக்கு ஸ்பூனால் மசிச்சுக்கணும். இதில் அரையிலிருந்து 1/4 cup வர உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 cup சேர்த்துருக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1/2 cup சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெல்லம் உருகி வாழைப்பழத்தோட சேர்ந்து நல்லா ஜூஸியாக வந்திருக்குது பாருங்க. இதை இப்போ சர்விங் பவுலில் போட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை பசங்களுக்கு கொடுத்த திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.